கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்துவ தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இங்கே பவுல் ஒரு முக்கியமான சத்தியத்தை இங்கே கூறுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீ ஒரு மாணவனை பார்த்து நீ உண்மையாலுமே பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தா இந்த கணக்கை போடு என்று சொல்லுவோம். உண்மையாலுமே பத்தாம் கிளாஸ் படித்திருந்தால் ஐந்து கூட்டல் ஐந்து எவ்வளவு அல்லது ஐந்து பேருக்கள் ஐந்து எவ்வளவு என்று அவனை நாம் கேட்போம். ஏனென்றால் அது அவனுக்கு எளிதான ஒரு காரியம். அதே போல தான் பவுல் இங்கே கேட்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்ததுண்டானால் நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நாம் மறுபடியும் பிறந்த பிறகும் நாம் பூமிக்குரியராகவே வாழ்ந்து கொண்டிருப்பதும் சாத்தியம். பூமியில் உள்ளவர்களையே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் பூமியில் உள்ளவைகளையே தேடுகிறார்கள், மேலானவைகளை அவர்கள் தேடுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? எது எதை நோக்கி நாம் ஓடுகிறோம், எதை நோக்கி நாம் நாடுகிறோம், எதை நாம் தேடுகிறோம், எதை நாம் வாஞ்சிக்கிறோம், எதை நாம் விரும்புகிறோம், எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்கு இருக்கிறது, எது இல்லாவிட்டால் நாம் கதறுகிறோம், எது இல்லாவிட்டால் நாம் ஏமாற்றம் அடைகிறோம், அதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த பூமியிலே ஒரு சொகுசான வாழ்க்கை, நல்ல சம்பளம், நல்ல கம்ஃபர்ட், சொகுசு, நல்ல ஆகாரம், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், இவர்கள் இருந்தால் அதுவே தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி அதோடு நின்று விடுகிறார்கள். இவைகளெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது. நாம் ஒன்று கொரிந்தியர் பதினோராம் பதினைந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் 47 வசனத்திலே வாசிக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 15:47, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன் என்று சொன்னால் பிரதானமாக ஆதாம், ஆதாமிலிருந்து வந்த ஆதாமின் சந்ததியார். அவர்கள் மண்ணானவர்களாகவே இருந்தால் மண்ணானவனைப் போலவே தான் அவர்களும் இருப்பார்கள். ஆனால் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆகவே நாம் தொடர்ந்து மண்ணுக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோமா அல்லது வானத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? வானத்துக்குரியவர்களாய் இருந்தால் நம்முடைய எண்ணமெல்லாம் மேலானவைகளையே தேடிக்கொண்டிருக்கும். நம்முடைய விருப்பமெல்லாம் எப்படி சங்கீதம் 73:25 வாசிக்கிறோம், பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு வேறே விருப்பம் இல்லை, பூலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை நாம் பாடுகிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த மேலானவைகளை நாம் நாடக்கூடிய தேடக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கிறதா என்று நாம் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். 49 வசனத்தில் வாசிக்கிறோம், மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்ளுவோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு கோழி அநேக முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியே வந்து எல்லாம் இறை தேட ஆரம்பிக்கிறது. அந்த தாய் பறவை கோழி அதை தோட்டத்தில் எல்லாம் கூட்டி கொண்டு போய் கிளறி அது தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் கூப்பிடும். கூப்பிடும் பொழுது எல்லா குஞ்சுகளும் வந்து அந்த கரையான் பூச்சி புழுக்கள் எல்லாம் சாப்பிடும், எல்லாம் வேகமாக ஓடும். ஆனால் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் அதனால் அந்த வேகத்துக்கு ஈடுகொடுத்து ஓட முடியாது. அது நடக்கும் பொழுதே கொஞ்சம் தத்தா புத்தா என்று நடக்கும், மற்ற குஞ்சுகளைப் போல இதற்கு நடக்க முடியவில்லை. அந்த குஞ்சுக்கு மட்டும் பயங்கர சோர்வு, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், மற்றவர்களை காட்டிலும் நான் வித்தியாசமான இருக்கிறேனே, என்னால் அவர்களைப் போல ஓட முடியவில்லையே, அவர்களைப் போல சம்பாதிக்க முடியவில்லையே, அவர்களைப் போல நான் மிடுக்காக இல்லையே, இந்த பூமிக்குரியவர்களைப் போல நான் இல்லையே என்றெல்லாம் அந்த
குறிப்பிட்ட குஞ்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது, நம்மளே சிலர் கவலைப்படுகிறது போல. ஆனால் கொஞ்சம் எல்லாரும் வளர ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு குஞ்சு மட்டும் வித்தியாசமாய் இருக்கிறது, நடை உடை எல்லாம் அதனுடைய பிஹேவியர்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. திடீரென்று மேலே அந்த நாரை அல்லது நாரை கூட்டம் பறந்து வந்து மரத்தில் உட்கார்ந்த பொழுது அந்த கீழே உள்ள பறவை மேலே பார்த்தது, ஓ நம்முடைய மக்கள் அங்கே இருக்கிறார்கள், இந்த பூமிக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல, இந்த கோழியும் கோழி குஞ்சுகளும் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள், நாம் வானத்துக்கு சொந்தமானவர்கள்னு சொல்லி அது ரெக்கை எடுத்து பறக்க ஆரம்பித்தது. நாரை கூட்டத்தோடு கூட சேர்ந்து கொண்டது. அது அப்பொழுதுதான் புரிந்து கொண்டது, நாம் இந்த கோழி இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இந்த நாரை இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அது பறந்து மேலே போய்விட்டது. கீழே குஞ்சுகளுக்கெல்லாம் டாட்டா காண்பித்து போய்விட்டது. வானவர்கள் எப்படிப்பட்ட வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இயேசு பல இடங்களில் யோவானை வாசிக்கிறோம், நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று சொல்கிறார், வானத்திலிருந்து வந்தேன் என்று சொல்கிறார். அவர் வார்த்தையாய் அவர் வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சத்தினாலே அவர் கிருபியும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1 14 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வானத்திலிருந்து வந்தவர், கிருபியும் சத்தியம் நிறைந்தவராய் வந்தவர். அதே போல் வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுக்குரியவர்களாக இருந்தால், நாம் கிறிஸ்துவன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்துவ தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்றால் அங்கேதான் நமக்குரியவர் இருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாமும் அங்கே போகிறவர்கள் தான். அங்கே தான் நித்திய நித்தியமாக நாம் வாழப்போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணின பின்பு நான் வந்து உங்களை நான் கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று சொல்கிறார். நாம் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம், அதுதான் வாசஸ்தலம். அதை தேவன் பரத்திலே அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அநேக சமயங்களிலே நாம் இந்த உலகத்திலேயே நின்றென்றைக்கும் வாழ்கிறவர் போலவே நாம் திட்டம் பண்ணி காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகமும் அதன் வேஷமும் கடந்து போகிறது என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:17 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேயிருந்து நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து வர நாம் காத்திருக்கிறோம். ஆகவே நாம் எதை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கிறோம்? நான் ஒரு முறை பங்களாதேஷுக்கு போக வேண்டியிருந்தது, எவ்வளோ ஆண்டுகள் முன்பதாக. அது முன்பு நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனதில்லை, அடிக்கடி வட இந்தியாவுக்கும் நான் அதிகமாகி போனதில்லை, டெல்லி மட்டும் போய் வந்திருக்கிறேன். இப்பொழுது வேறொரு நாட்டுக்கு போக வேண்டும். அநேகர் பயமுறுத்துகிறார்கள், அங்கே அநேக கொள்ளையர்கள் இருப்பார்கள், திருடர்கள் இருப்பார்கள், நாம் அங்கே போய் இறங்கி அந்த ஊரையெல்லாம் நாம் சுற்றி பார்க்க முடியாதெல்லாம் பயமுறுத்தினார்கள். ஆகவே நான் அங்கே போவதற்கு ஒரு மாதம் அல்லது 20 முன்பாகலாம் நான் கம்ப்யூட்டரில் போய் தேடிக்கொண்டே இருப்பேன். எதை குறித்து? பங்களாதேஷை குறித்து. எப்போது பார்த்தாலும் பங்களாதேஷில் இந்த டாக்காவில் என்னென்ன இருக்கிறது, அங்கே மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அங்கே சீதோஷ நிலை எப்படி இருக்கிறது. நீங்களும் அப்படித்தான், நீங்கள் எல்லாரும் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறீர்கள், கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு போவதுக்கு முன்பதாக அந்த நாடு எப்படி இருக்கிறது, ஒருவேளை அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருப்பீர்கள், ஓரளவுக்கு நல்ல டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதா, வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, சாலைகள் எப்படி இருக்கிறது, பஸ் ட்ரெயின் விமானம் எல்லாம் எப்படி, சேவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுலாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆக வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்தாலும் அல்லது ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய மனதும் சிந்தையும் எல்லாம் அங்கே போகக்கூடிய ஒரு ஊரை குறித்தே இருக்கும். ஒரு 2 இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதில் ஒரு மாணவன் எப்படியாவது நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக வர வேண்டும் அல்லது ஒரு தேசத்துக்கே ஒரு பெரிய தலைவராக வர வேண்டும் என்று ஒரு வாஞ்சை விருப்பம் உனக்கு இருக்கிறது. இன்னொருவனுக்கு அப்படி ஒருப்பட்ட விருப்பமெல்லாம் இல்லை. ரெண்டு பேரையும் நாம் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடித்து விடலாம். இவன் எப்பொழுது பார்த்தாலும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதை அந்த தேர்வு எழுதுவதா, இந்த தேர்வு எழுதுவதா, இதையே பார்த்து அலசி ஆராய்ந்து கொண்டு இருப்பான். அப்படிப்பட்டவர்களை போய் சந்திப்பது, அவர்களை பற்றி பேசுவது, அப்படிப்பட்ட ஆர்டிகல்ஸை தேடுவது. ஆனால் அதை குறித்து கவலை இல்லாதவன் அவன் வெளியிலே போய் அவன் கோலி குண்டு விளையாண்டு கொண்டிருப்பான், பம்பரம் விளையாண்டு கொண்டிருப்பான், அல்லது வேறு ஏதாவது விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டு சாப்பிட்டோமா வந்தோமா விளையாண்டோமா அவன் அதை குறித்து சிந்திப்பதே கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பமோ வாஞ்சியோ ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையாலுமே ஒருவன் மேலே போக வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தே நாம் கண்டுபிடித்து விடலாம். ஓஹோ, இவன் சாதாரணவன் அல்ல, இவன் வேறு எங்கேயோ போக வேண்டியவன், வேறு எங்கேயோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் அவன் வளர விரும்புகிறான், நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போக விரும்புகிறான் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம்.
அதே போலத்தான் நாம் இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுது இரண்டு பேர் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களே போதும், எப்படி சமைப்பது, எப்படி சாப்பிடுவது, எப்படி சந்தோஷமாக இருப்பது, எந்த டூர் போவது, அவ்வளவுதான். எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது, பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்துக்கு வர வேண்டும், அதெல்லாம் நல்ல வாஞ்சை தான். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. ஆனால் இன்னொரு குடும்பம், அவர்கள் நித்தியத்தை குறித்து எண்ணுகிறார்கள், நித்தியத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். என்னுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் அங்கே போக வேண்டியவர்களாகிற்றே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதே, இன்னொருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு இயக்கம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடலாம். இதில் இரண்டு பேர் யார் வானத்தை சேர்ந்தவர்கள், யார் பூமியை சேர்ந்தவர்கள், யார் விண்ணை சேர்ந்தவர்கள், யார் மண்ணை சேர்ந்தவர்கள். மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் கேட்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சுவிசேஷமே இயேசு கிறிஸ்து அவள் சிறுவில் அறையப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட அறையப்பட்டோம். 2000 ஆண்டுகள் முன்பதாக அதை ஆவியானவர் மட்டுமே நமக்கு அதை விளங்க காட்ட முடியும். நம்முடைய மூளை அறிவிலே நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அப்பொழுது நம்மளுடைய சிந்தையில் நாம் இருந்தோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவிலே அறையப்பட்டான். அவர் மறிக்கும் பொழுது நாமும் மறித்தோம். அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிரோடே எழும்பொழுது நாமும் ஒருவோடே கூட உயிரோடே நாம் எழுந்தோம். பிரியமானவர்களே, அதுதான் சுவிசேஷம். அதை இப்பொழுது தான் நாம் விசுவாசிக்கிறோம், இப்பொழுது தான் அதை குறித்து அறிகிறோம். ஆகவே நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அது நடந்து முடிந்த காரியம். ஆகவே தான் நாம் இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். எப்பொழுது எழுந்தேன், 2000 வருஷங்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நானும் எழுந்தேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவரோடு கூட நான் உயிரோடு எழுந்தேன்னு சொன்னால், நான் ஆவியிலே அவரோடு கூட, என்னுடைய சிந்தையில், இந்த மனதிலே அவரோடு கூட நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். தலையும் சரீரம் வெட்டப்பட்டு பிரிந்திருக்கிறதா? இல்லை, தலையும் சரீரம் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. பாதபடி என்று சொன்னால் பூமியிலே அவருடைய பாதம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் தான் உன்னுடைய பாதம், நீனும் நானும் தான் உன்னுடைய சரீரம். அந்த சரீரம் பூமியில் இருக்கிறது, அவர் உன்னதத்தில் இருந்தாலும். அப்படி நாம் ஒரு இந்த நாம் விளக்க முடியாத ஒரு காரியத்தினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவரோடு கூட. ஆவியிலே பலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், எ ஸ்ட்ராங் பாண்ட் என்று சொல்லலாம். ஒரு பழைய காலத்திலே ஒரு ஆறை கடக்க முடியாது, பெரிய ஆறாக இருக்கும். எப்படியாவது இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போக வேண்டும். அப்பொழுது அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பட்டம் விடுவார்களாம். அந்த காற்று குறிப்பிட்ட ஒரு காலத்திலே காற்று அந்த ஆற்றங்கரையில் ஒரு பக்கம் வீசும் பொழுது இங்கேருந்து பட்டம் விடுவார்கள். அந்த பட்டத்திலே ஒரு ஸ்டீல் கம்பியையும் கட்டி விடுவார்களாம். அந்த பக்கம் போகும்பொழுது அங்கே நிற்கிறவன் அந்த பட்டத்தை இறக்கி விடுவான். அந்த ஒரு ஸ்டீல் கம்பி இங்கேருந்து அங்கே போய்விட்டது. அடுத்த பட்டம் விடும்பொழுது அடுத்த ஒரு ஸ்டீல் கம்பி, இப்படியே ஒவ்வொரு ஸ்டீல் கம்பியாக விட்டு இப்பொழுது 7-8 ஸ்டீல் கம்பிகள் இருக்கும் பொழுது அங்கே ஒருவன் பிடித்து கொண்டு இங்கே பார்த்து முறுக்கி அதை ஒரு பெரிய கம்பியிலே கட்டி அந்த ஸ்டீல் கம்பியில் தொங்கி கொண்டு அந்த ஆற்றை கடந்து போவார்களாம். அதே போல தான் நம்முடைய ஒவ்வொரு நினைவும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு செல்கிறது. ஒவ்வொரு நினைவாய் போகும் பொழுது என்னுடைய விருப்பம், என்னுடைய இயக்கம், மேலாண்மைகளை நான் தேடும் பொழுது, மேலாண்மைகளை நான் நாடும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி வாழ விரும்புகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் மேலானவனைப் போல வாழ வேண்டும், பரலோகத்தில் நான் எப்படி வாழ்வேன் அதுபோல் இந்த பூமியில் வாழ வேண்டும். ஆண்டவரே பரலோகத்தில் பரிசுத்தமாய் நான் வாழ்வேன், இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆகவே என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். ஆண்டவனை புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நம்மை பார்க்கிறார். புதிதாய் நாம் உயிர்த்தெழுந்தவர்களைப் போல தேவன் நம்மை பார்க்கிறார். உயிர்த்தெழுந்திருக்கிறோம் நாம். ஆகவே இப்படி ஒவ்வொரு எண்ணமாக மேலே போகும்போது போகும்பொழுது அது அப்படியே ஒரு ஏணியாக மாறுகிறது. இயேசு சொல்லும்பொழுது சொல்கிறார், லூக்கா 1 அதிகாரத்தில் 50 யோவான் சுவிசேஷத்தில் நினைக்கிறேன், வானத்திலையும் வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஏணி போடப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே யோவான் 1 அதிகாரம் கடைசி வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி. யாக்கோபு பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதைகள் தோன்ற பண்ணுமையா என்று ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். யாக்கோபு அந்த ஏணியை பார்த்தார். கீழையும் மேலேயும் வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் ஏறி இறங்குறதை பார்த்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏணி இருக்க வேண்டும். இருக்கிறதா? அந்த ஏணி எதனால் செய்யப்பட வேண்டும்? நாம் தேவனை குறித்து சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளினாலே. ஆகவேதான் ரோமர் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த மண்ணுக்குறைகளைப் போல நீங்கள் வாழாமல், இந்த பூமிக்குறைகளைப் போல நீங்கள் வாழாமல், அதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்,
எப்படி அந்த அன்னப்பறவை குஞ்சாக இருக்கும் பொழுது அது மற்ற குஞ்சுகளோடு கூட அது சேர முடியவில்லை, சேர்ந்து போக வேண்டும், அதே போல் நடக்க வேண்டும், அதே போல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதனால் முடியவில்லை. ஏனென்றால் அது வேறு ஒரு ஜீவன் அதுக்குள்ளாக இருக்கிறது, அது நாரையுடைய ஜீவன் ஸ்டார்க். ஆகவே தான் அது பறந்து அதோடு கூட சேர்ந்து கொண்டது. அதே போல் நமக்குள்ளாக மற்றவர்களைப் போல நாம் இல்லை, அவிசுவாசிகளைப் போல நாம் இல்லை. நம்மை சுற்றிலும் மனந்திரும்பாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மனந்திரும்பாத கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களைப் போல நாம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை, ஆனால் நமக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் நம்மை மேல் நோக்கி நம்மை இழுக்கிறது. அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏன் இருக்க வேண்டும். அப்படிதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியும்படிக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியும்படிக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு முறையும் புதிய எண்ணம் ஆண்டவரை நோக்கி ஏற்படுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய மனம் புதிதாகிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்பொழுது உங்கள் சிந்தை புதிதாகிறது. பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Cor 5:17 வாசிக்கிறோம், எல்லாம் புதிதாயின. ஆகவே என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் மேலே 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 போக 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 அதுவே மிகவும் கனத்து அது போய் ஒரு ஏணியாக மாறுகிறது. இப்படி எளிதாக நான் பரலோக சிந்தை கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு எண்ணமாய் நான் மேலே அனுப்பி 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 அந்த ஸ்டீல் கம்பிகளெல்லாம் முறுக்கப்பட்டது போல் இப்பொழுது எனக்கும் மேலே உள்ள உன்னதத்துள்ள காரியத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கிறது. ஒரு கனெக்ஷன், ஸ்ட்ராங் கனெக்ஷன், உறுதியான ஒரு இணைப்பு, உறுதியான ஒரு பாலம் அமைந்து விட்டது. எளிதாக நான் போய்விட்டு வர முடியும். ஸ்ரீலங்காவில் தான் ஒரு முறை நான் மன்னாருக்கு போயிருக்கும் பொழுது, அப்பொழுதெல்லாம் மன்னார்லேருந்து விடத்தல் போவதற்கு பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் எவ்வளவோ சுற்றி போக வேண்டுமாம், ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக நேரம் பிடிக்குமாம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பாலத்தை கட்டிவிட்டார்கள், எளிதாகி போய்விட்டு வந்த ஒரு 20 நிமிஷத்தில் போய்விட முடியுமா. அதே போல் கரூர்லேயும் மோகனூர்லேயும் அப்படித்தான் ஒரு புது பாலம், அந்த பாலம் கட்டின உடனே எளிதாகி போய்விட்டு வர முடிகிறது. அந்த மக்கள் 20 நிமிஷம் அதுக்கு முன்பதாக சுற்றி போக வேண்டும், 1 மணி நேரமாகும், 1.5 மணி நேரமாகும், போவது கஷ்டம். பிள்ளைகளை பார்த்து கரூருக்கு போய் விட்டு வா என்று சொன்னால், இல்லை டேடி இவ்வளோ நேரம் ஆகும், யார் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவா, யார் பைக்கில் போயிட்டு வரா, வேண்டாம் டேடி. ஆனால் இப்போ ஒரு பாலம் கட்டப்பட்டு விட்டபடினாலே எளிதாய் குயிக்காக போய்விட்டு வந்து விடும், நினைச்சால் போய்விட்டு வந்துவிட முடியும். அதுபோல் நீங்களும் பார்த்துருப்பீர்கள், நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் ஒரு பிரிட்ஜ் கட்டப்படும் பொழுது எவ்வளோ எளிதாக போய்விட முடியும். அதே போல் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கும் பரலோகத்துக்கும் உள்ள பாலம் கட்டப்பட்டு விட்டதா? எ ஷார்ட் வே. எளிதாய் நீங்கள் வானத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க முடிகிறதா? பரத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க முடிகிறதா? எளிதாய் பரத்துக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறதா? பரத்திலிருந்து அந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மட்டும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த பரிசுத்தம் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ரோமர் 11:3 வாசிக்கிறோம், ரோமர் 11:3 நாம் வாசிக்கிறோம், சகலமும் அவராலும், ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அதுக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்த்தால் இப்பொழுது நான் ஷேர் பண்ண காரியங்களை எங்களை நாம் பார்க்கலாம். தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அதுக்கு முன்பாக வசனத்தை பாருங்கள், கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? ஆகவே கர்த்தருடைய சிந்தையை பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார், ஆனால் கொரிந்தியர்கள் அதுக்குரிய பதிலை சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவளாக இருந்தால் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்று சொன்னால் கிறிஸ்து எப்படி சிந்திப்பார்? பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நேற்று தினத்தில் சகோதரர் ஜாக் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், உங்களுக்கு ஒருவேளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டீர்கள், வேதத்தை பிடுங்கி விட்டார்கள், நீங்கள் எந்த வசனத்தையும் மனப்பாடமாக செய்யவில்லை, ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு போதும், ஒரே ஒரு வசனம். அது என்ன வசனம் என்று சொன்னால் பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உபச்சாரத்தில் கையமயமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசு என்ன செய்தார்? பிதாவே உம்முடைய சிந்தை எனக்கு வேண்டும், அதை அவர் கேட்கிறார். படத்துக்கு அந்த குயிக் அந்த பிரிட்ஜில் போய்விட்டு வருவதற்காக அவர் தரையில் குனிந்து தரையில் எழுதுகிறார், பிதாவே நான் என்ன செய்ய வேண்டும், பிதாவே இந்த நேரத்தில் உடைய சிந்தை என்ன, எனக்கு முன்பாக ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்ட ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள்,
எல்லாரும் கல்லெறிய முடியாது நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு நிமிஷம் நான் சொல்லிவிட்டால் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். ஆனால் நீர் என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே? நான் கொல்ல வேண்டாம் என்று சொன்னால் மோசையினுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? வரத்திலிருந்து ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். அந்த கர்த்தருடைய சிந்தை உடனடியாக அவர் வருகிறது. உங்களிலே பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். எவ்வளோ ஞானமுள்ள வார்த்தைகள்! ஆண்டவர் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். ஒரு வார்த்தை அநேகரை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறது. அவர்கள் குற்றம் உணர்வடைந்து எல்லாரும் ஒவ்வொருவருமாய் போய்விட்டார்கள். அதே சமயத்திலே ஒரு ஸ்திரீ ஆண்டவரண்டே வந்து விட்டாள். இதனுடைய வார்த்தை அது கருக்கான பட்டயம், கூர்மையான பட்டயம். ஒன்று நம்மை தேவனை விட்டு விலக்கிவிடும், இல்லாவிட்டால் தேவனத்தில் நம்மை சேர்த்துவிடும். பிரியமானவர்களே, உபத்திரங்கள் வரும்பொழுது நாம் எப்படி நடக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் சேருகிறோமா, ஆண்டவரிடம் தூரம் போய்விடுகிறோமா? சில அப்பா அம்மார்கள் பிள்ளைகளை அடிக்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன், குச்சி எடுத்து பிள்ளையை அடிக்கிறதுக்கு ஓங்குவாங்க. அந்த சில குழந்தைகள் ஓடும், வேகமாக ஓடும். அப்பா பின்னாடியே துரத்திட்டு ஓடி போய் பிடிச்சி அடிப்பார். பிள்ளைங்க ஓடுனா தப்பிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் சில குழந்தைகளை பார்த்துருக்கிறேன், அப்பா குச்சி எடுத்தனா அப்பா காலை கட்டி பிடிச்சிக்கும். அப்பாவுக்கு அடிக்கிறது கஷ்டம், கொஞ்சம் தூரம் தான் நல்லா அடிக்க முடியும். கிட்ட வந்துட்டு எப்படி அடிக்க முடியும்? அந்த அடியினுடைய வலி வேதனை குறைந்து விடும். பிரியமானவர்களே, ஒரு உபத்திரம் வந்தால், கஷ்டம் வந்தால் நாம் தேவனை விட்டு ஓடுகளாக இருக்கிறோமா அல்லது தேவனை அண்டிக்கொள்ளுகளாக இருக்கிறோமா? எங்கள் சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். அநேக நாட்கள் ஆகிவிட்டது பார்த்து. நேற்று ஒரு வேலைக்காக வீட்டுக்கு வந்தார். அவரிடத்தில் கேட்டேன், ஏன் நீங்கள் சபைக்கு வரவில்லை என்று கேட்டேன். அவர் சொன்னார், கஷ்டத்தின் மேலே கஷ்டம், ஒவ்வொருவராக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்களை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து சிகிச்சை கொடுத்து, அதனால் நான் எத்தனையோ மாதங்களாக சபைக்கு வரவில்லை. அப்பொழுது கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் ஓடிவிட்டால் சமாளித்து விட முடியுமா? சுயபலன் அதைத்தானே நம்பியிருக்கிறீர்கள். ஆனால் தேவனையே நம்பியிருந்தால் ஆண்டவரை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய பாதத்திலேயே நான் வந்துடுறேன் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே என்று சொன்னால் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் பிரியமானவர்களே. அவை கஷ்டங்கள் வந்து விட்டால் என்ன, இந்த சபைக்கு போனால் உடனே நமக்கு இந்த கஷ்டம் வந்து அந்த கஷ்டம் வந்து விடுது? அப்படி இல்லை. நான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் தேவதூனை போல இருப்பேன் என்று நான் உண்மையாலுமே எண்ணினேன். எந்த சோதனையும் வராது, பரிசுத்தமாக இருப்பேன், பழைய மனுஷன் மறித்து விட்டான், அடக்கம் பண்ணி விட்டாச்சு என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டிருந்தால் அன்று ஞானஸ்நானம் எடுத்த அந்த வாரத்தில் தான் சோதனை பயங்கரமாக வந்தது. கோபப்பட முடியாத சோதனை, என்னுடைய தம்பிகள் மூலமாக, மாணவர்கள் மூலமாக பயங்கர சோதனை. நான் சோர்ந்து போய்விட்டேன். ஏதோ தவறு நடந்து விட்டதோ என்றால் அப்பொழுது சத்தியத்தை எனக்கு விளக்கி சொல்வதற்கு யாரும் இல்லை. ஏதோ தவறு நடந்து விட்டதோ, இவங்களை பாஸ்டர்கிட்ட போய் நான் கேட்குறேன், பாஸ்டர் எனக்கு சோதனை ரொம்ப அதிகமாக பயங்கர வலிமையோடு வருது, என்ன செய்வது? அவர் சொன்னார், முட்டை போட்டு 100 ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொன்னார். 100 ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தேன்னு நடக்கவில்லை. ஆனால் அப்படி தான் எனக்கு அநேக ஆண்டுகள் கழித்து தான் தெரியும், நம்முடைய பழைய மனுஷன் மறித்து விட்டான். பழைய மனுஷன் யார் என்று சொன்னால் பாவத்திற்கு எஸ் என்று சொல்லுகிறவன், ஆம் என்று சொல்லுகிறவன். ஆனால் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை, ஆனாலும் பாவத்திலே விழுகிறேன். ஏன்? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மாம்சம், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பாவ சரீரம். அவை கடைசி வரை நாம் சோதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்போம். ஆனால் அந்த சோதனையினுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதிலே தான் வளர்ச்சி நாம் காண்கிறோம், அதிலே தான் நாம் வளருகிறோம். கிறிஸ்துவுடன் கூட இருந்ததுண்டானால் அவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பிதாவை நோக்கி குயிக்காக, அங்கே காண ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, மரியாள் வந்து சொல்லுகிறார்கள், உடனே திராட்சரசத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு என்று சொல்லி உடனே ஆண்டவர் சிஷ்யர்களை கூப்பிட்டு காசு கொடுத்தாங்கெல்லாம் அனுப்பவில்லை. என்ன சொல்லுகிறார்? எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், எனக்கு கர்த்தருடைய சிந்தை எனக்கு வேண்டும், குயிக்காக அவர் ஆண்டவர்கள் பிதாவினத்தில் கேட்க வேண்டும். ஆகவே ஸ்திரீயை உணக்கம் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. எப்பொழுது ஆணுடைய வேலை வரும்? பிதானுடைய சிந்தையை அறிந்தவுடனே அவருடைய வேலை வந்துவிடும். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவுடனே அவருடைய வேலை வந்துவிடும். அந்த கையமயமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ முன்னால் நிற்கும் பொழுது ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருப்பார், என் வேலை இன்னும் வரவில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்லி தரையில் எழுதுகிறது போல அவர் அந்த வேலைக்காக காத்திருக்கிறார். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவுடனே அவர் செய்து விடுகிறார். எத்தனையோ முறை தேவாலயத்துக்கு போயிருக்கிறார், அப்பொழுதெல்லாம் சாட்டை எடுத்து விரட்டவில்லை, ஆனால் 2 முறையும் போ மட்டுமே அவர் சாட்டை எடுத்து அடிக்கிறார். என்றால் பிதாவை கேட்கிறவராக இருந்தார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, மேலாளுகளை நோக்கி நாம் தேடுகிறோமா? மேலாளுகளை நாம் நாடுகிறோமா? பூமியில் உள்ளவைகள் அல்ல. இந்த வசனங்களிலே கீழே நாம் வாசிக்கிறோம், பூமியில் என்ன காரியங்கள் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பூமியில் என்ன காரியங்கள் இருக்கிறது சொன்னால் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஒரு ராக்கெட்டை மேலே விடும்பொழுது அந்த ராக்கெட் இந்த வேகமாய் அது போகும்பொழுது அந்த ஃப்ரிக்ஷனில்
பயங்கர ஹீட் ஆயிரும், அப்படியே விட்டால் அது எரிஞ்சிடும் மேலெல்லாம். அது என்ன ஆகுறது என்று சொன்னால், அந்த ராக்கெட் மேலே போகும்பொழுது முதல் ஷெல் கழட்டி விட்டு விடும், அதுக்கு பிறகு அதனுடைய வெயிட் குறைந்து விடும், இன்னும் வேகமாக போக முடிகிறது, அடுத்த ஷெல்லை கழட்டி விட்டுரும். இப்படி ஒவ்வொரு முறையும் பழையவுகளை களைந்து போட்டு 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 அது வேகமாக மேலே போகிறது. பிரியமானவர்களே, மேலானவர்களை நாம் தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் ஒன்று செய்ய வேண்டும், இந்த பூமியிலே இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவயங்களை அழித்து போடுங்க சொன்னால் நம்ம கையையும் காலை வெட்டி விட முடியாது, கண்களை வெட்டி விட முடியாது, அந்த இச்சையை அழித்து போடுங்கள். இப்படி ஒரு பாம்பு ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அந்த பெட்டியில் ஓட்டை இருக்கிறது, அந்த ஓட்டையில் பாம்பு எட்டி பார்க்கிறது, ஒவ்வொரு முறையும் அந்த விஷ பாம்பு எட்டி பார்க்கும்பொழுது நீங்கள் அதற்கு பால் கொடுக்குறீர்கள், முட்டை கொடுக்குறீர்கள், அது உள்ளே போய் விடுகிறது. அதுக்கு பிறகு எட்டி பார்க்குறது, அடுத்த பால் முட்டை கொடுக்குறீர்கள், அந்த பாம்பு எப்படி இருக்கும், நன்றாக வலிமையான பாம்பாய் மாறி அது நம்மளே அழித்து விடும். அதற்கு மாறாக இன்னொருவர் செய்கிறார், அந்த பாம்பு வெளியே எட்டி பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு குச்சி வைத்து ஓங்கி ஒரு தலையில் ஒரு தட்டு தட்டுகிறார், அது உள்ளே போய்விடுகிறது. திரும்பி எட்டி பார்க்குறது, ஒரு தட்டு உள்ளே போய்விடுகிறது. அடிக்கும் பொழுது அந்த பாம்பு சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறது, ஆனால் நீங்கள் சாப்பாடே கொடுப்பதில்லை. சாப்பாடு கொடுக்காமல் ஒவ்வொரு முறையும் இந்த பாம்பு எட்டி பார்க்கும்பொழுது ஒரு குச்சியில் டக்குன்னு ஒரு அடி போடுகிறீர்கள், அது உள்ளே ஒவ்வொரு முறையும் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அதுக்கு மயக்கம் வந்து சாப்பிடாமல் அது பலவீனமாய் படுத்திருக்கும். அதுக்கப்புறம் தலை தூக்காமையே தூக்கவே முடியாது. அந்த பாம்பு வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய சரீரத்தில் உள்ள இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மோகம், துரிச்சை. நான் பார்த்தேன் இந்த வசனத்தில், ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம், அசுத்தம், அசுத்த சிந்தனை, மோகம், துரிச்சை, இதெல்லாம் போட்டு பொருளாசைன்னு போட்டிருக்கேன். எப்படி இந்த பொருளாசையும் இதையும் இணைத்திருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். ஒரு சில மொழிபெயர்ப்பிலே அது கிரீட் என்று போட்டிருக்கிறார்கள், பேராசை. திருமணத்திற்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரியத்திலே போதுமான திருப்தி இல்லை, பேராசையால் வெளியே போய் தேடுகிறார்கள். எத்தனையோ ஆண்களும் பெண்களும் தேவன் வரைந்திருக்கக்கூடிய அந்த வட்டத்தை விட்டு வெளியே போய் இன்பத்தை தேடுகிறார்கள், துணையை தேடுகிறார்கள், பேராசை. தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மனைவியிலே அல்லது கணவனிலே ஒரு திருப்தி இல்லை, சுகத்தை வெளியே தேடுகிறார்கள். ஆகவே தான் அந்த பேராசை, அது இந்த மொழிபெயர்ப்பிலே விக்கிரகாதின பொருளாசை என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த பழைய காரியங்களை அதிகமாக நாம் சோதிக்கப்படக்கூடிய காரியம் இந்த பகுதியிலே தான், அதிகமாக நாம் சோதிக்கப்படக்கூடிய காரியம் இந்த பகுதியிலே தான், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, பேராசை. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் என்னுடைய இச்சை பாம்பை போல மேலே எழும்பும் பொழுது நான் ஒரு குச்சியை வைத்து ஓங்கி ஒரு அடி அழிக்க வேண்டும், அடித்தால் அந்த இச்சை அப்படியே உள்ள வேண்டும். குச்சி எது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி, சமரசம் செய்யாதபடி, ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய சரீரத்தில் இந்த இச்சை எழும்புகிறது, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு வசனத்தை சொல்லி பரிசுத்தமாதல தேவபயத்தோடைய கூட பூரணப்படுத்த கடவும். இச்சிக்காதே, நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று என்று உடனடியாக நம்மளுக்கு வேத வசனம் வல்லமையாக ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஆவியானவரை கொண்டு வருவார் நாம் விருப்பப்பட்டார். மேலாண்மை அதான் மேலாண்மை தேடுகிறது. ஒரு மொபைலில் ஒரு படம் பார்க்கிறீர்கள், இழுக்கப்படுகிறீர்கள், அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு அடி அடிக்கும் அந்த இச்சையில். எது வந்து அடிக்கும்? ஒரு வேளை நம்ம கேட்ட செய்தி, வாசித்த வசனம், ஒரு அடி அடிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே ஆவிக்குரிய பட்டயத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அடிக்கும்பொழுது அந்த இச்சை ஒவ்வொரு முறையும் அடி வாங்க அடி வாங்க அடி வாங்க அது பலவீனமாய் போய்விடும், பலவீனமாய் போய்விடும். அந்த பகுதி முடிந்து விட்டது. இப்பொழுது கோபம், ஒவ்வொரு முறையும் கோபப்படும் பொழுது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம், உங்கள் கோபம் வந்தால் போய் படுக்கையில் படுத்துக்கொள்ளுங்கள். சிலர் சொல்லுவார்கள், கோபம் வந்தால் நல்ல ஒரு டம்ளர் ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து நல்லா குடிச்சிக்கிட்டு போய் படுத்துக்கங்க. அந்த நேரத்தில் கோபத்தில் பேச வேண்டாம், ஒரு தீர்மானம் வச்சுக்கோங்க. கோபப்பட்டால் நான் பேச மாட்டேன், என் உள்ளத்தில் ஒரு இலைப்பாறுதலற்ற தன்மை, ஒரு குமுறல், ஒரு கொந்தளிப்பு இருக்கும் பொழுது அது வாயு வழியாக வெளியே வந்துட வேண்டாம். உள்ளத்தில் சுத்திகரிக்க வேண்டும், அந்த கொந்தளிப்பு அடக்க வேண்டும். ஆனால் வாயு வழியாக வெளியே வந்தால் அதையும் நாம் கீழே வாசிக்கிறோம், அந்த 8 வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ராக்கெட் எப்படி வெளியே இருக்கிறதை களைந்து போடுகிறதை போல விட்டு விடுங்கள். ஆண்டவரே, நான் அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். இப்பொழுது மனைவியை
ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நான் சோதிக்கப்படுகிறேன், நான் பேச மாட்டான்றேன். நான் சோதிக்கப்படுகிறேன், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சோதிக்கப்படுகிறேன். ஒரு முறை ஒரு கணவனை பார்த்து மனைவி சொல்கிறார், உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீங்கள் எப்படி மறக்கிறீங்க, மறந்து மறந்து போகிறீங்களே, எப்போ தான் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்பொழுது மனைவி ஒரு காரியத்தை மறக்கிறாள், இப்பொழுது கணவனுக்கு என்ன சோதனை வருகிறது, என்னையை மட்டும் நீ அன்றைக்கி சொன்னீங்க, இப்போ நீ மறக்கலையா, அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அன்னைக்கு மட்டும் நீ இப்படி சொன்னே என்னையே, இப்போ நீ அதே காரியத்தை செய்கிறியே, அதை விட அதிகமாக செய்கிறியே, நான் மறந்ததுனால கொஞ்சம் லாஸ் தான், நீ மறந்ததுனால இப்போ இவ்வளோ லாஸு சொல்ல முடியாது, சோதிக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரே வேண்டாம், அது வம்பான வார்த்தை ஆண்டவரே, அது புத்தீனமாக வார்த்தை ஆண்டவரே, நான் பேச வேண்டாம். ஏன்னா அது பழிவாங்கக்கூடிய வார்த்தை, டிட் ஃபார் டேட் நாம் செய்கிறோமா, யார்த்தையும் அப்படி செய்ய வேண்டாம். நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்ம எப்படி பேசுகிறோம் என்பதை பார்ப்பார், எதை நாம் பேச விரும்புகிறோம் என்று பார்ப்பார். ஏனென்றால் கொலோசியர் 4:6 அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 4:6 வசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. நம்முடைய வார்த்தை கிருபை புரிந்திய வார்த்தையில் இருக்கிறதா, அன்னைக்கு நீ என்னை கேட்டே இல்லை, இப்போ நீ மட்டும் செய்யலாம் என்ற வார்த்தை கிருபை புரிந்திய வார்த்தையா, அந்த கிருபை புரிந்திய வார்த்தை மனைவிக்கோ கணவனுக்கோ ஆறுதலையும் தேர்தலையும் தருமா, தராது. இப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கே, வேண்டாண்டவரே, நான் எனக்குள்ளாக உள்ளதை நான் ஞாயிற்றுக்கட்டும், நான் விரல் நீட்ட வேண்டாம். இங்கே நான் வாசிக்கிறோம், உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தினதாக இருக்கட்டும். கிருபை என்பது என்ன, ஒவ்வொரு முறையும் நான் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் நான் தேவனுடைய கிருபையை கேட்கிறேன், ஆண்டவரே நான் பரத்துக்குரியவன், நான் வானத்துக்குரியவன், ஆண்டவரே நான் மேலானவளை தேடுகிறேன், இந்த நேரத்தில் என் மனைவினாலே அல்லது கணவனினாலே இப்பொழுது நான் இப்படி சோதிக்கப்படுகிறேன், பம்பும் புத்தியனமான பேச்சும் வாயிலிருந்து வருவதற்கு தயாராக இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாரும், இந்த கிருபை வரும்பொழுது வம்பாய் பேச வேண்டிய காரியம் அது கிருபை புரிஞ்சினதாய் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் ஆகி போகிறது. பரவாயில்லம்மா, இந்த காரியம் நஷ்டப்பட்டுருச்சு, பரவாயில்ல, நம்ம எவ்வளோ நம்ம இழந்திருக்கோம், இது ஒன்றும் ஒரு பெரிய காரியமாக நீ கவலைப்பட வேண்டாம், நானும் அதை குறித்து நான் சீரியஸாக நினைக்கல, கிருபை புரிஞ்சின வார்த்தைகள். பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார், இப்பொழுது இயேசு பேதுருவை பார்க்கிறார், பார்த்து என்ன பேசியிருந்திருப்பார், உண்மை காவலிலும் சாவலிலும் உண்மை பின்பற்றுவேன், எல்லாரும் உண்மை மறுதளித்தான் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுருவேன், இப்போ என்ன நடந்துச்சு கேட்டாரா, கேட்கவே இல்லை, அது கிருபை புரிந்தின வார்த்தைகள் அல்ல. என்ன பேதுரு என்னோட மறுபு மலைக்கெல்லாம் நீ வந்தாய், ஜபிக்க வந்தாய், ஆவூன்லாம் பேசினாய், கடலில் நடந்தாய், ஒரு வேலைக்கார ஸ்திரீட்டை போய் என்னை மறுதளிச்சுட்டு, அது 3 தடவை மறுதளிச்சிட்டே, கேட்கவே இல்லை. என்ன செய்கிறார், சாப்பிட்டீங்களா பிரதர், ஒரு சகோதரன் பின்மாற்றம் அடைந்து வருகிறார், சபைக்கு பல நாளாக வரல, அவர் பார்த்தோன்னே என்ன கேட்குறீங்க, நான் பிரதர் சபைக்கு இவ்வளோ நாளாச்சே வராமல், என்ன பண்ணீங்க, ஏன் வார்த்தையை கேட்கல, இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் அடிபட்டு வந்திருக்கீங்க, அப்படி வேண்டாம், பிரதர் சாப்பிட்டீங்களா, பிரதர் சிஸ்டர் சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, வீட்டில் அரிசி பருப்புலாம் இருக்கா, உங்களுக்கு செலவுக்கெல்லாம் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா, ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, அதுதான் இயேசு கேட்டார், சாப்பிட ஏதாச்சும் இருக்கா, நாங்கள் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க பார்த்தோம், ஒன்றும் நகப்படலை, ஆழத்தில் போய் போடுங்கன்றாரு, மீன் கிடச்சிது, ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இயேசு என்ன செய்திருந்தார், அப்பத்தையும் சுட்டு மீனையும் அந்த கறி அடுப்பில் செய்து அவளுக்கு பசி ஆற்ற முடியாது தேவன் கொடுத்தார். அப்போ சாப்பிடும் போதே எப்படி இருந்திருக்கும் பேதுருவுக்கு, அந்த மீன் வாயிற்குள்ளே போகும்பொழுது மறுதளிச்சிட்டோம், இப்போ இயேசு என்ன கேட்க போகிறோன்னு பயந்து சாப்பிட்டுருந்துருப்பார், இயேசு கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம், ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் அகப்படலையே என்று பயங்கரமாக யோசித்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் இயேசு என்ன கேள்வி கேட்டார், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, ரொம்ப சிம்பிள் கேள்வி, என்னிடத்திலே அன்பாக இருக்கிறார், ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், திரும்ப அதே கேட்குறார், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாரா, இருக்கிறாயா, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாமே தெரியுமே, என்ன நடந்து தெரியுமே, நான் எப்படி உங்களை மறுதளிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமே, எல்லாமே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஒரே பொறுப்பை கொடுக்குறார், என்ன பிரதர் பின்மாற்றத்திலிருந்து வந்த ஒரு சகோதரன் அவருக்கு போய் நீங்கள் ஊழிய பொறுப்பை கொடுக்குறீங்க, இயேசு அப்படி தான் செய்தார், அவர் பரத்துக்குரிய சிந்தனை, கர்த்தருக்குரிய சிந்தனை, பிதாவுடைய சிந்தனை, பொறுப்பை கொடுக்குறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஃபீட் மை லேம், இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறார், பேதுரு எதிர்பார்த்துருந்துருப்பாரா, என்னை ஏற்றுக்குவாரா இல்லையானே தெரிஞ்சிட்டு இருந்தா, இப்போ என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஊழியத்தையும் கொடுத்துட்டார்,
அவ்வளோ நல்ல ஆண்டவர், பாருங்கள் உங்களுடைய ஆண்டவர். அவர் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பேதுரு சீஷரோடு கூட சேர்ந்து மீன் பிடிக்க போய்விட்டான். ஏன், தரையில் இருந்தால் தானே பிரச்சனை. எல்லோரும் ஜெபம் வந்து கேட்பாங்க, பிசாசவர்கிட்ட சொல்லுவாங்க, பழையபடி ஊழியத்தை கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு ஜெப கூட்டத்தை கூப்பிடுவாங்க. இயேசு இல்லை, இப்போ நீங்கள் தான் வரணும் தலைவர், வாங்க நம்மளை கூப்பிடுவாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், கடல்லையே மேக்ஸிமம் மீன் பிடிச்சிட்டே இருப்போம். டக்குன்னு வந்தோமா மீனை கொடுத்துட்டு உடனே டக்குன்னு திரும்பி கடலுக்கு போயிடுவோம், படலே படகுலே தூங்கிவோம் என்று தான் சீஷரிலும் பேதரும் கடலுக்கு மீன் பிடிக்க போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்துக்கலாம், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆகவே நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து வீழ்ச்சியடைந்து நாம் அவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி இருந்தாலும் அவர்கிட்ட போனால் என்ன கேட்பார் நீ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். தைரியமாக இடத்துல வருவோம், தைரியமாக இடத்துல வருவோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்து கொண்டேன், நான் வேண்டிக் கொண்டேன். மறுதளித்து போகிறவனுக்காகவும் அவர் ஜெபிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிலே ஒருவளை பேதுரு மறுதத்தில் போல மனைவி நம்மிடத்தில் பேசலாம், பிள்ளைகள் நம்மிடத்தில் பேசலாம், அல்லது உறவினர்கள் நம்மிடத்தில் பேசலாம், கடுமையான வார்த்தைகள் பேசலாம். ஆனால் இயேசுவை போல ஆண்டவரே நான் அவர்களிடத்திலே வம்பாய் புத்தீனமாய் எந்த வார்த்தையும் நான் பேசிவிட வேண்டாம். இங்கே வாசிக்கிறோம், வம்பும் புத்தீனமான பேச்சும் வேண்டாம் ஆண்டவரே. வம்புக்கு பதிலாக கிருபி பொருந்தின வார்த்தைகள், புத்தீனமான பேச்சுக்கு பதிலாக கிருபி பொருந்தின வார்த்தைகள். இங்கே ஒவ்வொரு காரத்திலும் பார்க்க வேண்டும். கோபத்துக்கு பதிலாக கிருபை, மூர்க்கத்துக்கு பதிலாக கிருபை, பொறாமைக்கு பதிலாக கிருபை, வாயிலை பிறக்கலாகாத தூஷணமான வம்பு வார்த்தைகளுக்கு பதிலாக கிருபை பொருந்தின வார்த்தைகள். அந்த கிருபை என்று சொன்னால் பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலன், அதுதான் கிருபை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அதே வார்த்தை பரத்திலிருந்து வரும்பொழுது அது பலனோடு கூட வருகிறது. ஆண்டவரே அந்த பலன், அந்த கிருபை, அதனாலே நான் நிறைந்தவனாக இருக்கும்பொழுது என்னுடைய வார்த்தைகளும் கிருபினாலே நிறைந்த வார்த்தைகளாய் அவங்க கேட்கிறவர்களை அது ஆறுதல் படுத்தும், கேட்கிறவர்களை அது பலப்படுத்தும். ஏனென்றால் வெறும் வார்த்தையாக போகவில்லை, அந்த வார்த்தையிலே கிருபை பொருந்தி விட்டது. பொருந்துதல் என்று சொன்னால் ஃபிட்டர், பொருத்துனர் என்று சொல்வார்கள், ஃபிட்டர் பொருத்துகிறது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் போய் கிருபை அப்படியே பொதிந்து 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 அப்படியே அந்த வார்த்தை வல்லமையான வார்த்தைகளாய் கிருபியான வார்த்தைகளாய் பேசுகிறவர்களுக்கு அது போய் சேர்கிறது. எவ்வளோ ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. நம்முடைய வாயின் வார்த்தையினாலே மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. எப்பொழுது ஜீவன் உண்டாகும்? நம்முடைய வார்த்தை கிருபையை ருசித்தவனாய் நான் பேசும் பொழுது. ஒவ்வொரு முறையும் சோதனை நேரத்திலே ஆண்டவரே நான் சோதிக்கப்படுகிற, நம்முடைய கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, நம்முடைய பலனை தாங்க என்று கேட்டு அந்த கிருபினாலே பெற்றுக்கொள்ளும் பொழுது கிருபினாலே நிறைந்த ஒரு மனிதனாக நான் மாறுகிறேன். அப்பொழுது அந்த டேங்கில் தண்ணீர் நிரம்பி வழியும் பொழுது, அது இனிப்பு தண்ணினாலே நல்ல ருசியுள்ள தண்ணீர்னாலே நிறைந்து வழியும் பொழுது ருசியுள்ள தண்ணீரே வெளியில் வரும். அதே போல் கிருபினாலே நிறைந்த மனுஷன் பேசும் பொழுதும் கிருபியுள்ள வார்த்தைகளாகவே வெளியே வரும், பொறுமையுள்ள வார்த்தைகளாக வரும், பொறாமை இல்லை, வம்பு இல்லை, புத்தீனமான பேச்சே இல்லை. ஆகவே இந்த இரண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் மோகம் துரிச்சை, இரண்டு கோபம் பொறாமை வம்பு வார்த்தை புத்தீனமான பேச்சு. இரண்டு பாவங்கள் தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே கடுமையாய் அவர் கண்டிப்பாய் சொல்லியிருக்கிறார். கோபப்படுகிறவன், கோபப்பட்டால் அப்படி நரகத்துக்கு எரி நரகத்தை பார்த்துருவான், கோபத்தினாலே மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்தை பார்த்துருவனாக இருக்கிறான். கோபம் பெரிய பிரச்சனை, அநேக நல்ல உறவுகளை கெடுக்கிறது, அநேகருக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குகிறது, எத்தனையோ அழிவுகளை கொடுக்கிறது. கோபப்பட்டுட்டேன் நான் பேசிட்டேன் அப்படி பேசியிருந்துருக்கக்கூடாது, கோபத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவம், அந்த பாவத்தை நான் பாவம் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் கண்களினால் இச்சியோடைய நீ பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்று, நீ கண்ணை பிடுங்கிரு இல்லை கையை வெட்டிரு, கண்ணுள்ளவனாய் கையுள்ளவனாய் நீ நரகத்து போவதை பார்க்கலாம், பரலத்து போவது நல்லது. அந்த பாவம் நம்ம நரகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த இரண்டு பாவங்களையும் இங்கே பவுல் கொலோசியர் 3 அதிகாரத்தில் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அந்த இச்சையான காரியம் 5 வசனத்திலையும் நம்முடைய கோபம் பேச்சு அது 8 வசனத்திலையும் அவர் சொல்கிறார். பழைய மனுஷனை கலைந்து போட்டு என்று 9 வசனத்தில் மீண்டுமாய் நாம் வாசிக்கிறோம். 5 வசனத்தில் அழித்து போடுங்கள் என்று வாசிக்கிறோம். 8 வசனத்தில் விட்டு விடுங்கள் என்று வாசிக்கிறோம். 9 வசனத்திலே கலைந்து போட்டு என்று வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் மேலானவர்களை நாம் தேடும் பொழுது பழையவர்களை நாம் கலைந்து போட்டு கொண்டே இருப்போம். அந்த மேலே போகிற ராக்கெட் எப்படி பழைய ஷெல்லெல்லாம் கலைந்து கலைந்து கீழே அது கடலில் கொண்டு போய் விழுந்துவிடும். மேலே போன உடனே என்ன செய்கிறது ராக்கெட், தன்னுடைய எல்லா சென்சார்ஸ் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ்
எல்லாம் விரிந்து அது சூரியன்லேருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு இனிமேல் அது பெட்ரோல் அல்ல, அந்த எரிபொருள் அல்ல, அந்த சூரிய சக்தியினாலேயே அது சுற்றி கொண்டே இருக்கிறது. 30,000-40,000 கிலோமீட்டருக்கு மேலாக அது சுற்றி கொண்டே இருக்குது. இப்பொழுது எது அதற்கு சக்தியை கொடுக்கறது? பூமியில் எடுக்கக்கூடிய அந்த எரிபொருள் அல்ல, பெட்ரோல் டீசல் அதெல்லாம் இல்லை. இப்பொழுது அதுக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கிடைப்பது வருஷக்கணக்காக சுற்றி கொண்டிருக்கிறது. 7 வருஷமாய் எங்கேருந்து சக்தி வருகிறது? அந்த சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, எரிசக்தி, அதை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே எவ்வளோ நாட்கள் சபையிலேயே நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே சரி, கீழிருந்து மேலே போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்கும் அந்த எரிபொருள் எரிந்து எரிந்து அக்னியை கக்கி கொண்டு போகிறது, அது பரவாயில்லை. ஏன்னா கீழிருந்து மேலே போகக்கூடியது. ஆனால் மேலே போகும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 நாம் பழையவளை களைந்து போட்டு நம்முடைய சகோதரர்கள் உற்சாகப்படுத்தணும், என்னைய சகோதரர் விசாரிக்கணும், என்னைய வந்து பார்க்கலை, எனக்கு அவங்களுக்கு உபதேசத்தை சரியாக கொடுக்கல, எனக்காக அவங்க ஜெபிக்கலை. சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர், என்னைய வந்து விசாரிங்க பிரதர், என்னை வந்து பாருங்க பிரதர், அப்படி இருக்கக்கூடாது. இன்னானுகளை தேடல் எப்படி? ஆண்டவரே நீங்கள் எனக்கு வார்த்தையை கொடுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பலனை கொடுங்க, ஆண்டவரே அந்த ராக்கெட் சேட்டலைட் மேலே செல்லும்பொழுது என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு சென்சாரும் உணரிகள் ஒவ்வொரு சென்சாரும் திறந்து அது அங்கிருந்து சிக்னலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. மேலானவிலை பாருங்கள், மார்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள், அங்கே சந்திரன் எப்படி இருக்கிறது பாருங்கள், சூரியன் எப்படி இருக்கிறது பாருங்கள், அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோட்டோ அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. நிறைய செய்தித்தாளை பார்த்துருப்பீர்கள், இத்தனையோ புது புது கோள்களை கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி? அந்த மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட் அது படம் பிடித்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. அதே போல தான் ஆண்டவரிடத்திலிருந்து சிக்னலை பெற்றுக்கொண்டு பரலோக வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும், சபையில் உள்ளவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், நம்முடைய சகோதரர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்னோடு கூட இந்த காரியத்தை பேசினார், இப்போ தான் நாம் ஷேர் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கீழே உள்ளவர்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். பூமியிலே இருக்கிறவர்களுக்கு, மண்ணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். பரலோக தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பரலோக வாழ்க்கை எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கை என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை என்பதை மக்கள் காண வேண்டும். நம்மை பார்க்குற மக்கள் சொல்லுகிறார்களா, இவங்க எப்படி இவ்வளோ கஷ்டத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுது, எப்படி இவ்வளோ சமாதானமாக இருக்க முடியுது, இவ்வளோ மற்றவங்க பேசுகிறாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட கோபப்பட்டு பேசுகிறதிலேயே, கெட்ட வார்த்தை பேசுகிறதே கிடையாது, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? பரலோகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பூலோகத்திலே காண்பித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆம், 2 கொரிந்தியர் 3:18 நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த அங்கமாய், எப்படி சேட்டலைட் மேலே போகும்பொழுது அதனுடைய சோலார் செல்ஸ் எல்லாம் திறக்கிறதோ, பெரிய செல்ஸ், நீட்ட பரப்பு உள்ளதான செல்ஸ் திறக்கிறதோ, அதே போல் நம்ம எல்லாரும் திறந்த அங்கமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மறுரூபத்தை பார்க்க வேண்டும், ஒரு சேஞ்சை பார்க்க வேண்டும். நான் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாட்டிலே ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வெளியே கும்பலாக மக்கள் வருவார்களாம். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அலுவலர், அந்த ரயில்வே அலுவலர் எல்லாருக்கும் டிக்கெட்டை செக் பண்ண வேண்டும். அவங்க டிக்கெட்டை கேட்பார். அங்கே அவங்களாம் அவசரமாக போயிட்டு இருப்பாங்க, இது ஜப்பான் என்று நினைக்கிறேன், அவசரமாக வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ டிக்கெட்டை கேட்பார் அவர். எல்லாரும் கோபப்பட்டு டிக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க, அவர் மூஞ்சில் எழுதிவாங்க, அவர் பொறுமையாக வாங்கிட்டு இருப்பார். அப்படி எல்லாரும் கடுகடுன்னு, இப்போ இந்த அளவு வேற அடுத்த ட்ரெயினை பிடிக்க வேண்டும் அல்லது அடுத்த பஸ்ஸை பிடிக்க வேண்டும், இப்போ போய் இதை கேட்குறாருன்னு சொல்லி எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் முகத்தில் ஒரு பொறுமை இல்லை, அவசரம், எரிச்சல். ஆனால் ஒரு அம்மா மட்டும் அவங்க இவர் டிக்கெட் கேட்டால் பொறுமையாக இருந்து சிரித்து கொண்டே அந்த டிக்கெட்டை ரொம்ப மரியாதையாக கொடுப்பாங்க, ரொம்ப கண்ணியமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து கொண்டு இவர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது இவர் ரிட்டையர்ட் ஆகி வேறு ஒரு ஊருக்கு போய்விட்டார். அப்பொழுது அவருக்கு அடிக்கடி இந்த அம்மா ஞாபகமே வரும். எல்லாரும் எரிச்சலப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு தாய் மட்டும் ஒரு ஒரு புன்னகையோடு கூட வித்தியாசமாக அவ்வளோ பொறுமையோடு கூட டிக்கெட்டை மரியாதையாக நமக்கு காமிச்சிட்டு போனாங்களே. அவங்க கையில் எப்போதுமே ஒரு புக்கு வச்சுருந்தாங்க. அந்த புக்கை அவர் பார்த்து அவர் மைண்டில் இருக்குது, அதில் பைபிள்னு எழுதிருந்துச்சு. ஸோ அந்த புக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு புக் ஷாப்பாக அவர் போய் தேடுறார். ஏன்னா அந்த புக்கு தான் இவங்களை மாற்றி இருக்கும் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை. பல புக்கு ஷாப்பில் போகும்போது ஏதோ ஒரு கடையில் பைபிள் கிடைத்ததாம்,
அந்த பைபிளை வாங்கி அவர் வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவரோட பேசி அவரோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவர் ஒரு விசுவாசியாக மாறிவிட்டார். பல ஆண்டுகள் கழித்து அந்த ஊரில் அந்த தாயார் வந்தார்களாம். அந்த அம்மாவை பார்த்து, அம்மா என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை, எவ்வளோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவளுக்கு வயதாகிவிட்டது, எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் யாருன்னு தெரியாதே, என்ன வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் இறங்கி வெளியே வரும்போது நீங்கள் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு கூட எனக்கு கிட்ட கிட்டே காமிப்பீங்க, அது என் வாழ்க்கை அதிகமாக தொட்டது. அந்த புக்கை நான் தேடி தேடி பல புக் ஷாப்புக்கு அலைந்து கடைசியில் ஒரு புக் ஷாப்பில் கிடைக்குது, அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டதுன்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு பயங்கர மகிழ்ச்சி, சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். இதனாலே பாருங்கள், அந்த ஒரு தாய் பரத்திலிருந்து அந்த சிக்னலை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் இருந்தவர்களுக்கு அதை அனுப்பினார்கள், கொடுத்தார்கள், அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. என்ன ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை, ஹெவன்லி லைஃப், ஹெவன்லி லைஃப், பரத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் மேலான இடத்தில் உள்ளவர்களே நான் நாடட்டும். இன்னொரு பூமிக்குரிய காரியங்களை நாம் கீழே வாசிக்கிறோம். 11 வசனம், கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். இந்த இடத்துக்கு நாம் வந்து விட்டோமா, இல்லை இன்னுமாய் அடிமை நான் சுயாதீனன், அவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன், நான் மேல் ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று நாம் வித்தியாசம் பார்த்து கொண்டிருந்தால், தேடிக்கொண்டிருந்தால், நாசுக்காக தெரிந்தாலும் கூட நாம் பூமிக்குரியவிலேயே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். சகோர் ஜாக் அவர்களை கேட்பார்களாம், நாசுக்காக கேட்பார்களாம். அப்போது அவர் சொல்வார், ஏதேன் தோட்டம் உங்களுக்கு தெரியுமா, அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஆதாமின் ஜாதியை சேர்ந்தவன் நான் என்று சொல்வாராம். விரட்டி அடிக்கப்பட்ட ஆதாம் என்று சொல்ல, அதுதான் உண்மை பிரியமானது. இன்றைக்கு பூமியிலே மனிதர்கள் தான் எல்லா விதமான பிரிவுகளையும் ஏற்படுத்தி விட்டார்கள் தங்களுடைய லாபத்திற்காய். ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கி 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 அவர்கள் படிக்கக்கூடாது படிக்கக்கூடாது என்று சொன்னால் 4 தலைமுறையில் அப்படி எப்படி ஆவார்கள்? அவர்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, சரியான போதனை இல்லை, உபத்திரம் உபத்திரம் என்று சொன்னால் நலிந்து அவர்கள் சமுதாயத்திலே படிப்பில்லாமல் ரொம்ப நசுக்கப்பட்டுள்ள மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு ஜாதி பேரை வைத்து விட்டார்கள். எப்படி நாம் இருக்கிறோம் பிரியமானல்ல, சபைக்கு வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்தாலும் வித்தியாசம் பார்க்கலாம். நாம் இருந்தால் மனு தர்ம நீதி என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டத்தில் தான் தலையிலிருந்து வந்தவன், இறைவனுடைய தோளிலிருந்து வந்தவன், வயிற்றிலிருந்து வந்தவன், காலிலிருந்து உண்டானவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி தேவன் நம்மை சிருஷ்டித்தாரா? இல்லை, தேவனுடைய பார்வையில் நாம் வேறுபட்டுள்ளாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எந்த மனிதனை பார்த்தாலும், ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாலும், அவன் தேவ சாயல் அவனுக்குள்ளாக இருக்கிறது. எல்லா மனுஷனும் தேவ சாயலாக தான் தேவன் உண்டாக்கினான். ஆகவே நம் மனுஷர்களை நாம் எப்படி பார்க்குறோம், இயேசு எப்படி பார்ப்பார்? அந்த புற்றுராய் கிடந்த அந்த மனிதனை கடைசியாக யார் காப்பாற்றினது? ஒரு சமாரியன் தான் போய் செய்தான். சமாரியன் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு ஒத்துக்கொள்ளவே கொத்தாது, அவ்வளவு கீழாக பார்ப்பார்கள். ஆனால் அவன்தான் அந்த புற்றுராய் கிடந்த அந்த யூதனை காப்பாற்றினான். இயேசு அந்த கதையை சொன்னான். பிரியமானவர்களே, நாம் மேலானவர்களை தேடும் பொழுது மத்தேயு மலைப்பிரசங்கத்தில் சொன்ன 2 பாவம் அதை நாம் கலைந்து விடுவோம். 3வது பாவம் வித்தியாசம் பார்ப்பது, வேற்றுமை பார்ப்பது. மக்களிடத்தில் பழகும் பொழுது அவர்களுக்கு பின்னாக உள்ள பின்னணியை பார்த்து ஒதுக்குவது இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாவி, ஐ எம் எ சின்னர் சேவ்டு பை கிரேஸ், நான் நரகத்துக்கு தகுதியானவன், நரகத்துக்கு தகுதியானவன். நரகத்தில் போய் ஒரு பாய் கேட்டாராம், இங்கே பெந்தகோஸ்காரங்க இருக்கிறாங்களான்னு கேட்டான். நிறையா இருக்கிறாங்க இங்கே, இந்த கத்தோலிக்க இருக்காங்க, நிறையா இருக்காங்க, இந்த சபையை சேர்ந்தவங்க, அந்த சபையை சேர்ந்தவர்கள், எல்லா சபையிலும் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனை நேசிக்கிறவர்கள் யாருமே இங்கே இல்லை. பிரியமானவர்கள், நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம் இருக்கிறோமா? அப்படியானால் நம்ம மேலானவர்களை நாம் தேடுகிறோம். நாம் மனுஷர்கள் உண்டாக்கின எந்த ஒரு பிரிவுக்குள்ளாகவும் நாம் கட்டுப்பட்டு அடிமையாகி விடக்கூடாது. நான் பரத்துக்குரியவன் என்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது ஒன்றை களைந்து போடுங்கள், களைந்து போடுங்கள், களைந்து போடுங்கள் சொல்றி ஒன்றை தரித்து கொள்ளும் என்று சொல்கிறார். எதை தரித்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், தன்னை சிஷ்டித்தவருடைய சாயலுக்கு பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் நாம் ஏன் தரித்து கொண்டிருக்கிறோம்? பூர்ண அறிவடையும்படி, தேவனை அறிகிற அறிவு, தேவன் பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சிந்தை, அதற்காக தான் இந்த புதிய மனுஷனை தேவன் நாம் தெரிந்து கொள்ள முடியாய் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். 12 வசனத்தில் வாசிக்கிறோம்,
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இங்கே வாசிக்கிறோம், இரக்கத்தை என்று சொல்லாதபடி உருக்கமான இரக்கம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பனிகாலத்திலே தேங்கனையை பார்த்தால் கட்டி போய்விடும். ஒரு லிட்டர் தேங்கனை வாங்கியிருக்கிறோம், அந்த பாட்டில் ஒரு லிட்டர் தேங்கனை இருக்குது, ஆனால் கட்டி போய்விட்டது. அவசரத்துக்கு எடுத்து ஊற்றினால் ஊற்றுமா? ஊற்றாது. அதை கொண்டு போய் அடுப்பில் கொஞ்சம் நேரம் அதை காண்பித்து அது உருக வேண்டும், அப்பொழுதுதான் அதை பயன்படுத்த முடியும். நான் ஊட்டியில் இருந்த பொழுதும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய குளிர் தேசத்தை போல் கட்டி போய்விடும், கத்தி வச்சு உடச்சி எடுக்கணும். நம்மகிட்ட இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது, ஆனால் அன்பு எப்படி போய்விட்டது? தனிந்து போய்விட்டது. தனிந்து என்ற வார்த்தை என்ன அடையா என்ன அர்த்தம்? குளிர்ந்து போய்விட்டது. அன்பு கட்டி போய்விட்டது. திடீர்னு கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியல அன்பை. நம்முடைய வாழ்க்கையில் அன்பு எப்படி இருக்கிறது பிரியமானே? அதே போல் அனைவருக்கும் இரக்கம் இருக்கிறது, அந்த இரக்கம் கட்டி போய்விட்டது. திடீரென்று யாராவது வந்தால் அவர்களுக்கு காண்பிப்பதற்கு இரக்கம் இல்லை, கடினத்தன்மை இருக்கிறது. ஆகவே தான் இங்கே சொல்கிறார், உருக்கமான இரக்கம். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் இருக்கிறது ஆண்டவரே, அன்பு இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் குளிர்ந்து போய்விட்டு அப்படின்னாலே என்னுடைய இரக்கமும் என்னுடைய அன்பும் தனிந்து கட்டி போய்விட்டது ஆண்டவரே. ஆகவே தான் ஆவிலே அனலாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆவிலே அனலாயிருங்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எப்பொழுதும் நான் நிறைந்திருக்கும் பொழுது அனலுள்ளவனாய் நான் இருப்பேன், அனலுள்ளவனாய் நான் இருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய அன்பும் என்னுடைய இரக்கமும் உருகின நிலையிலே எப்பொழுதும் இருக்கட்டும். உருகினா டக்குன்னு பாட்டில் இப்படி கொடுத்து இப்படி லைட்டாக சாய்ச்சா போதும், எண்ணெய் கொட்டிடும். அதே போல் யாராவது நம்மளை வந்து சாய்ச்சாங்கன்னா என்ன கொட்ட வேண்டும்? இரக்கம் கொட்ட வேண்டும், அன்பு கொட்ட வேண்டும், அது உருக நிலையில் இருக்க வேண்டும். 15 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழ கடவுது. சமாதானம் இருக்கா பிரதர்? இருக்குது, ஆனால் ஆளுகிறதா? இல்லை பிரதர். கணவனுக்கு மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, அப்போ கணவன் சொல்ல வேண்டும், என்னுடைய இதயத்தில் சமாதானம் ஆளுகிறது, ஆகவே சமாதானத்துக்காக இந்த காரியத்தை நான் விட்டு கொடுக்குறேன். எனக்கு லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானத்துக்காக நான் விட்டு கொடுக்குறேன். ஆபிரகாம் அப்படி தான் லோத்துட்டு சொன்னார், நீ உனக்கு எது வேணுமோ தெரிந்து கொள்ளப்பா, செழிப்பான தேசத்தை நீ தெரிந்து கொள், நான் காடு மலையை தெரிந்து கொள்கிறேன். ஏன்? சமாதானம். உடைய மெந்த மெய்ப்பருக்கும் ஏன் மந்த மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், சமாதானம். இழந்தாலும் பரவாயில்லை, நான் சமாதானத்தை தேடுகிறேனா? சமாதானம் என்னை ஆளுகிறதா? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுள்ளவர்களாயிருங்கள். அநேக சமயத்தில் நன்றி இல்லாதனால தான் நம் சமாதானமே அங்கே குலைவுபடுகிறது, சமாதான குறைச்சல் ஏற்படுகிறது. ஆண்டவரே, நன்றி உள்ளவனாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சபைக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சகோதரர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேங்க்ஸ் கிவிங். பார்த்தீங்க, சபை சரீரமாக அழைக்கப்பட்டது சொல்லி கீழே தேங்க்ஸ் கிவிங், மேலே பீஸ், இடையில தான் சரீரமாகிய சபை. ஆண்டவர் எப்படி சபையை பாதுகாக்கிறார்? சாண்ட்விச், மேலே சமாதானம், கீழே தேங்க்ஸ் கிவிங். அதுக்கிடையில தான் சபை இருக்க வேண்டியதும். அந்த நம்முடைய சபையிலே இதனாலே நாம் சூழப்பட்டிருக்கிறோமா? சமாதானமும் நன்றி அறிதலும் சூழப்பட்டிருக்கிறோமா? அதுதான் பரலோக வாழ்க்கை. மேலானவிலேயே தேடுங்கள், பூமிக்குரியவளே இல்லை. ஆண்டவரே, நான் பூமிக்குரிய காரியத்தை நான் தேட வேண்டாம், பூமிக்குரிய காரியத்திலே சந்தோஷத்தை தேட வேண்டாம், சமாதானத்தை தேட வேண்டாம், பரத்தையே நான் தேடட்டும் ஆண்டவரே, விண்ணை நோக்கி நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, உண்மை நோக்கி நான் பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தத்தாமே நம்ம ஒரு பரத்துக்குரிய வாழ்க்கை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கொலோசியர் 3 ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபச்சியும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவ தேவனுடைய வழித பாரசத்தில் வீட்டிற்கக்கூடிய மேலானவிலை தேடுங்கள் என்று சொன்னீர்க்கத்தாவே, மேலானவிலை தேடுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மேலும் மேலுமாக நாங்கள் எழும்பட்டும் கொடுத்தாவே. ஆண்டவரே, உண்மை தரிசிக்கட்டுங்க தாவே. இந்த வார நாளிலே கத்தாவே, குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குங்க தாவே. பரத்துக்குள்ளே எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன் பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.